அப்ப விஸ்வ விசுவின வசர அவசான் வெத்தி. அடுத்த மூன்று வாரங்கள் நாட்டின் நெருக்கடியான காலமாக இருக்கும் என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்டுள்ளார். எனவே அதற்கு முகம் கொடுக்க நாட்டு மக்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று அவர் இன்று நாடாளுமன்றில் ஆற்றிய சிறப்பு உரையில் கோரிக்கை விடுத்துள்ளார். இதன் காரணமாக எரிபொருள் மற்றும் எரிவாயு கொள்வனவில் பொதுமக்கள் தனித்து செயற்படாது ஏனியவர்கள் தொடர்பிலும் தமது கவனத்தை செலுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அத்துடன் தேவையற்ற போக்குவரத்துக்களை கட்டுப்படுத்தல் உட்பட்ட விடயங்களில் பொதுமக்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று ரணில் விக்ரமசிங்கே கோரிக்கை விடுத்துள்ளார். அடுத்த 6 மாதங்களுக்கு எரிபொருளை கொள்வனவு செய்வதற்கு 3,300 மில்லியன் டாலர்கள் தேவை. அதே நேரம் 6 மாதங்களுக்கு எரிவாயு கொள்வனவுக்காக 250 மில்லியன் டாலர்கள் தேவைப்படுவதாக ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்டுள்ளார். அரிசி தேவையை எடுத்துக்கொண்டால் அடுத்த 6 மாதங்களுக்கு 2.4 மில்லியன் நெல் தேவை. எனினும் நாட்டில் 1.6 மில்லியன் நெல் மாத்திரமே அறுவடை செய்ய முடியுமாக இருக்கும். எனவே அரிசி பற்றாக்குறையை தடுப்பதற்கு அரிசியை இறக்குமதி செய்வதற்கு மாதத்திற்கு 150 மில்லியன் டாலர்கள் தேவை என்றும் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அடுத்த 6 மாதங்களுக்கு நாட்டை இயல்பு நிலைக்கு கொண்டு செல்ல 6 பில்லியன் டாலர்கள் அவசியம். இந்த தொகையை நாட்டுக்குள் தேட முடியாத நிலையில் வெளியில் இருந்தே இதனை தேட வேண்டியுள்ளது என்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை விரும்பியோ விரும்பாமலோ இன்னும் 1 டிரில்லியன் ரூபாவை அச்சிட வேண்டியுள்ளதாக ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். அனைத்து செய்திகளையும் பார்க்க லங்காஸ்ரி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் பார்க்க வேண்டுமா? அப்போ கீழிருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.